தண்டோரா பார்க்குற மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை வந்து நடந்து முடிஞ்சு மறுபடியும் ஒரு 5 வருஷத்துக்கு பிஜேபி தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி பிரதமராக நரேந்திர மோடி தான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா, மறுபடியும் ஒரு 5 வருஷத்துக்காக பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை வந்து பதவியேற்க போகிறாங்க. அந்த ஒரு கொண்டாட்டம் வந்து காலையில் 7 மணிலேருந்து டெல்லியில் வேற லெவலில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும். இன்னைக்கு நைட்டு சரியாக 7 மணிக்கு மறுபடியும் நரேந்திர மோடி வந்து பிரதமராக பதவியேற்க போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும்போது ஒரு சம்பிரதாயப்படி ஒரு மரியாதை கருதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமான ஒரு ஸ்டேட்டில் இருக்க முக்கியமான பிரமுகர்கள் முக்கியமான நபர்கள் எல்லாருக்குமே வந்து அழைப்பு விடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க யார் முக்கியமான நபர்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அதுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மோடி தரப்புலேருந்து எந்த மாதிரியான ஒரு அழைப்பு எதுவும் வரல அப்படின்றதான் இப்போ பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட அந்த பருப்பு வந்து வேகலை அப்படின்னா சொல்லும். அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை வந்து தமிழ்நாட்டில் இந்த பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு குற்றச்சாட்டு, பெரிய ஒரு விமர்சனம் எல்லாமே வந்து ஒரு காரசாரமா பிஜேபி மேல வச்சாங்க. அதே மாதிரி மோடி அவர்கள் மேலேயும் பெரிய பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்து வச்சிருந்தாரு. இந்த எல்லா ஒரு குற்றச்சாட்டும் ஒரு முக்கியமான காரணமா இருக்குமா அப்படின்றதும் சில பேரோட கருத்தாவும் இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை மோடி தரப்புல இருந்து மறந்துருப்பாங்களா அப்படின்றது ஒரு வாய்ப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அசைக்க முடியாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வந்து விடுக்கலை அப்படின்றதான். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி இவங்க வந்து மோடி அவர்களை பற்றி பெரிய ஒரு காரசாரமான விமர்சனங்கள், பெரிய ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே வந்து அழைப்பு விடுத்திருக்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் அழைப்பு விடுக்கலை அப்படின்றதான் இப்போ பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. இதை எதனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்றதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க.